வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன தொண்டு அச்சு வெல்லம், அது கூடவே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அச்சு வெள்ளை துண்டு போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. நம்ம அச்சுவெல்லை சேர்க்கும் போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதைப்போ நம்ம பவுலில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த காரக்குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.